அமிதாப் பச்சனுக்கும் ரஜினிக்கும் உள்ள உறவு பார்த்தீங்கன்னா மிக ஒரு பாண்டிங்கான உணவு. ஏன்னா ரஜினி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இந்தி படங்கள் நடிச்சிருக்காரு. ரஜினியே மதிக்கக்கூடிய ஒருத்தர், ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் தலைவர், அவர் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னா அது யாருன்னா அது அமிதாப் பச்சன். இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சனே அதில் ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் தலைவா அப்படின்னு சொல்லி அவரே போட்டிருக்காரு. திரைமொழி நேர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். ரஜினி அதாவது தலைவா 170 படம் அதனுடைய படப்பிடிப்பு இன்றைக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்ம பிஸியாக நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த படத்தை வந்து ஞானவேல் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா. இந்த படத்தில் வந்து ரஜினி கூட பல ஸ்டார் கார்ட்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியிலேருந்து அமிதாப் பச்சன் வந்திருக்காரு, மலையாளத்திலிருந்து பகத் பாசில் வந்திருக்காரு, மஞ்சு வாரியர் வந்திருக்காங்க, தெலுங்கு வந்து ராணா வந்திருக்காரு. இன்னும் பல ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து பிரமாதமாக ஜெயிலர் மாதிரியே இந்த படத்தில் வந்து கொண்டு வராங்க. எப்படின்னா ஜெயிலரில் எப்படி வந்து எல்லா மொழியிலும் ஒரு சிறந்தான நடிகர்களை உள்ளே கொண்டு வந்து அந்த படத்தை வந்து வெற்றிக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி சில சில சின்ன சின்ன வேடங்கள் கூட இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்களை உள்ளே கொண்டு வராங்க. ஜெயிலரில் வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் ஜாக்கி ஷெராப் நடித்த மாதிரி இந்த தலைபா 170 வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிட்ருக்கார். அமிதாப் பச்சனுக்கும் ரஜினிக்கும் உள்ள உறவு பார்த்தீங்கன்னா மிக ஒரு பாண்டிங்கான உணவு. ஏன்னா ரஜினி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இந்தி படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக அமிதாப் பச்சனோட நிறைய படம் நடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக அமிதாப் பச்சனோட 1991 ஹம்ன்ற படத்தை நடித்தார் அவர். அதுக்கப்புறம் 33 வருடங்கள் கழித்து திருப்பி இப்போ வந்து அமிதாப் பச்சனும் ரஜினியும் இணைகிறாங்க. ஏற்கனவே அமிதாப் பச்சன் எஸ்ஏ சூர்யாவுடன் இணைஞ்சு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது ரிலீஸ் ஆக போகுது. ரஜினிக்கும் அமிதாப் பச்சனுக்கு உள்ள உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஏன்னா ரஜினி வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு குருவாக மதிக்கக்கூடியவர் ஹிந்தியில் ரெண்டு பேர். அதில் ஒருத்தர் அமிதாப் பச்சன், இன்னொருத்தர் வந்து சத்ருகன் சின்ஹா. ரஜினியோட ஸ்டைல்ஸ் எல்லாமே சத்ருகன் சின்ஹாவை பார்த்தா நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரஜினியை பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுமாதிரி இரண்டு பேர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். சத்ருகன் சின்ஹா வந்து இன்றைக்கி வந்து படங்கள் நடிக்கலாம் தவிர்த்து விட்டு தீவிர அரசியலில் போயிட்டார். அவர் பிஜேபியிலேருந்து இப்போ சமாஜ்வாதி காங்கிரஸில் இணைஞ்சு இப்போ வந்து அவர் எம்பியாக இருக்கிறார். இப்போ ரஜினியோ மதிக்கத்தக்க ஒருத்தர். ஏன்னா ரஜினியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சூப்பர் ஸ்டார் சொல்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது எந்த ஆச்சரியம் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க, ஜப்பானில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள். ஆனால் ரஜினியே மதிக்கக்கூடிய ஒருத்தர், ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் தலைவர், அவர் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னா அது யாருன்னா அது அமிதாப் பச்சன். அது ரஜினிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து ரஜினியோட குருவாக பார்க்கக்கூடிய ஆளாக இருக்க அவர் வந்து இன்றைக்கு வந்து அந்த படத்தில் இணைந்து நடிக்கிறப்போ அவர் ட்விட் பண்ணிட்டுருக்கப்போ அமிதாப் பச்சனோட 33 வருடங்கள் கழித்து அவரோட இணைந்து நடிக்கிறது மிக பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ட்விட் பண்ணோன்னா அதுக்கு ரீட்வீட் வந்து அமிதாப் பச்சன் போட்டிருக்காரு. அதில் வந்து படத்தினுடைய தலைப்பை பாருங்கள், தலைவா 170, தலைவானா யார், ஹெட்டு, ஹெட்டுனா யார், அவங்க தான் உலகத்திலே சிறந்த ஸ்டார். அப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எனக்கும் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கும் நீங்கள் தான் மிகப்பெரிய ஸ்டார், நான் தான், நீங்கள் வந்து என்ன நீங்கள் வணங்குற அளவுக்கு இல்லை, நீங்கள் தான் வணங்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஸோ இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சனே அதில் ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் தலைவா அப்படின்னு சொல்லி அவரே போட்டிருக்காரு. எதுக்கு நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன்னா சினிமா உலகத்தில் யாருமே ஒரு நடிகரை வந்து புகழ்ந்து பேசிட மாட்டாங்க, அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற லெவலில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அமிதாப் பச்சன் வந்து இந்திய திரையுலகில் மிகப்பெரிய மதிக்கக்கூடிய பாலிவுட் நடிகர். இன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் தெரிந்த ஒரு நடிகர் இருக்காருன்னா அது அமிதாப் பச்சன் தான். இன்றைக்கு விளம்பரங்கள் ஆகட்டும், மற்ற ஆகட்டும், ரஜினியோட மூத்த வயசில் அவர் இருந்தாலும் இன்றைக்கு வரை நடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பையனாக அபிஷேக் பச்சன் நடிச்சு கொடுத்துருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் ஜெய பச்சன் நடிகர் தான், அவங்கள மருமலாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய் நடிகர் தான். குடும்பமே ஒட்டுமொத்தமாக கலை குடும்பம் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஹிந்தி திரையுலகில் அமிதாப் பச்சன் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக கொண்டாடின ஒரு காலம் இருக்குது. எப்படி ரஜினி கமலோ, அது ஹிந்தி திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, இவங்க ரெண்டு பேர் தான் ஹிந்தி திரையுலகத்தை கட்டி ஆண்டாங்க. ராஜ் கபூருக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஜோடி தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிந்தி திரையுலகில் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான்லாம் இப்போ வந்தவங்க தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமாவே இருந்தது. அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமாவில் அமிதாப் பச்சன் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுவார். அதில் ஒரு கெஸ்ட் ரோலில் தான் ரஜினி பண்ணுவார். ரஜினியோட பழைய ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒரு ஆளாக, 4 பேரில் ஒரு ஆளாக வருவார். சில படங்களுக்கு மட்டும்தான் அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. அந்தளவு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் அந்த கதாபாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சவுத் இந்தியன் படம் தான் நடிக்கிறதுக்கு அமிதாப் பச்சன் ரொம்ப விரும்புவார். கைதியின் டைரின்ற ஒரு படத்தை வந்து ஹிந்தியில் வந்து பாக்யராஜோட டைரக்ஷனில் ஆஸ்திரி ரஸ்தான் சொல்லி எடுத்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அந்த படம். அப்பயே ஹிந்திக்கு போயிட்டார் பாக்யராஜ். இப்படி வந்து தேடி தேடி வந்து தமிழ் கதைகள்லாம் அப்போ நடிச்சிருந்தாங்க. இடையில பெரிய கேப் ஆயிடுச்சு. இப்போ அமிதாப் பச்சன் ரஜினியோட நடிக்கிறப்ப கூட தான் தான் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு அவர் என்றைக்குமே சொல்லலாம். ஆனால் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு எல்லோரும் அறியப்படுறது வந்து அமிதாப் பச்சன் தான், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால்
இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுகிற அந்த சூப்பர் ஸ்டாரே ரஜினி தான் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார், நீங்கள் தான் தமிழ்நாட்டின் தலைவர், நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் தலைவா 117 சொல்லி ட்விட் பண்ணிக்கிறது ரஜினியோடைய தன்னடக்கத்தின் கிடைத்த ஒரு பெருமை, ரஜினியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைத்த ஒரு பெருமை. ரஜினியை வந்து இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள்லாம் எப்படி தூக்கி பிடிக்கிறார்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி மாற்று மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம், சவுத் ஏஷியாவை ஆகட்டும், கனடா போன்ற நாடுகளாகட்டும், துபாய் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் வந்து இந்தியா மல்ல இந்தியா தாண்டி எல்லாத்துலேயும் ஓடிச்சு. ஏன்னா அந்தளவு வந்து இந்தியாவை தாண்டி ரசிகர் பட்டாளத்தை அவர் வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு அமிதாப் பச்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தி லீடர் நீங்கள் தான், நீங்கள் தான் தலைவா அப்படின்றாரு. இது ரஜினிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. நம் மண்ணை சேர்ந்தவர், நம்ம கோலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு வந்து ஹிந்தியை சேர்ந்த ஒரு பாலிவுட் நடிகர் வந்து புகழாரம் சூட்டுறதை கண்டிப்பாக நம்ம வந்து சந்தோஷப்படணும். இதில் குறிப்பிட்டு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலையும் சினிமாவிலையும் ஒருத்தர் யாரும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவரை புகழ்ந்து பேசணும் நம்ம டம்மி ஆகிடுவோம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் மனம் திறந்து அவர் வந்து தெளிவாக அமிதாப் பச்சன் சொல்லிட்டார், தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார்ல இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான், அவர் தான் லீடர், அவர் தான் தலைவா, அவரோடு இணைந்து நடிக்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது, இந்த படம் நன்றாக வரப்போ இந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஓடுறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்மளும் அதுதான் சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்வண்டு மண்வண்டு எல்லார்ட்டையும் திருப்பி சொல்கிறோம், எல்லாரும் எல்லாருக்கும் வந்து மைண்டில் பதிவு வைக்கிற விஷயம்னா, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரில் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான், அது அமிதாப் பச்சனே சொல்லிட்டார், அது நீங்களும் ஆமோதிப்பீங்க நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.